Hi friends, welcome to TNPSC General Studies YouTube channel. நீங்க இன்னும் நம்ம YouTube channel-ல subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐயும் press பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க upload பண்ற new videos-ஓட notification வரும். நீங்க எந்த வீடியோவையும் miss பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தா சுதந்திர போராட்ட வீரர்கள். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற தலைவர் பேர் என்னன்னா பிர்சா முண்டா. பிர்சா முண்டாவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முண்டா இன மக்கள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். முண்டா இன மக்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்க. முண்டா இன மக்கள் வந்து கூட்டாக நிலத்தை வைத்து கொண்டு குண்டு கட்டி என்ற முறையில் விவசாயம் செய்வதில் மக்கள் பெயர் பெற்றவர்கள். அப்படி குண்டு கட்டி அப்படின்னா என்னென்னா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் விவசாயம் பண்ணுவாங்க. நிலத்தை என்றைக்குமே பங்கு போட்டுக்க மாட்டாங்க. இந்த நிலத்தில் நான் பண்ணுற விவசாயம் இந்த வகை நிலத்தில் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்க மாட்டாங்க. ஒரே நிலத்தில் ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து விவசாயம் பண்ணி வரக்கூடிய விளைச்சலை வந்து எல்லோரும் சமமாக பிரித்து எடுத்துப்பாங்க. இதுதான் குண்டு கட் விவசாய முறை. இப்போது ஆங்கில அரசு என்ன பண்ணுவாங்கன்னா காடுகளின் ஒவ்வொரு சதுர அடியும் பிரிட்டிஷ் அரசுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க. 1890களில் பழங்குடியினர்கள் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வாழ்கிற இடத்துல இருந்து துரத்தி விடப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தோட்டங்கள்லாம் வேலை செய்வாங்க முண்டா இன மக்கள். அந்த இடத்துல அவங்கள ரொம்ப கொத்தடிமையாக வேலை வாங்குவாங்க. நம்ம பரதேசி படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, ரொம்ப தோட்டங்களை வேலை செய்வாங்க, ரொம்ப அடித்து துன்புறுத்தி சாகடிக்கிற நிலைமை போகும். அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களையும் ரொம்ப துன்புறுத்தியிருப்பாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ பிர்சா முண்டா என்ட்ரி ஆகிறாரு. பிர்சா அப்படின்னா வியாழன், முண்டா அப்படின்னா ஆதிவாசி. வியாழன் ஆதிவாசின்றது தான் அவரோட பேருடைய பொருளாக இருக்குது. அவங்க அப்பா பேர் என்னன்னா சுக்னா முண்டா, அவங்க அம்மா பேர் கர்மி ஹண்டு முண்டா. இவர் சின்ன வயசுலேயே ஒரு ஜெர்மன் மிஷன் ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருப்பாரு. அந்த ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் கிறிஸ்டியனாக மாறினா மட்டும்தான் இந்த ஸ்கூலில் உங்களுக்கு சீட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவர் என்ன பண்ணியிருப்பார், கிறிஸ்டியனாக மாறியிருப்பார். பிர்சா டேவிட் அப்படின்ட்டு நேம் அவருக்கு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 1890களில் அவரும் அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜெர்மன் மிஷன் ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணுவாங்க மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க வந்துடுவாங்க. வந்து தான் பார்த்தா இந்த இடத்துல வந்து இவ்வளோ கிளர்ச்சி நடந்துட்டுருக்கோம், ரொம்ப அடிமையாக பண்ணிகிட்ருப்பாங்க, நம்ம தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா 1890களிலேயே அவர் கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லுவார்னா நான் வந்து மெசேஞ்சர் ஆஃப் காட், கடவுளோட தூதர், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார், கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு அவரோட கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவார். கிளர்ச்சி வந்து என்ன பண்ணுவார்னா நைட்டில் வந்து மீட்டிங்ஸ் போடுவாங்க. ஏன்னா பகலில் போட்டால் யாராவது ஸ்பை யாராவது பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம எப்படியெல்லாம் கிளர்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுவாங்க. இப்போ 1894க்கு மேலே போக போக பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப அடக்குமுறையாக செயல்பட்டு இந்த கிளர்ச்சி வந்து ரொம்ப பெரிய அளவில் போக ஆரம்பிக்கும். சாயில் ரகப் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணாங்க, முண்டா சமூகத்தை சேர்ந்த பெண்களை வந்து ரொம்ப கண்மூடித்தனமாக தாக்குவாங்க. இந்த கிளர்ச்சி வந்து பெரிய அளவில் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். 1899 என்னன்னா இந்த போராட்டம் வந்து ரொம்ப பெரிய அளவில் போயிடும். அந்த டைமில் வந்து கொரில்லாவா போர் முறையில் என்ன பண்ணுவாங்க, மறைஞ்சிருந்து பிரிட்டிஷர்ஸை வந்து தாக்குவாங்க. தாக்கும் பொழுது அவங்க வந்து பவ் அண்ட் ஆரோ அதாவது வில் அம்பு மட்டும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷர்ஸை வந்து தாக்குவாங்க. இந்த கிளர்ச்சி பேர் தான் உலுகுலான் ரிப்பிலியன், உலுகுலான் கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ரொம்பவே பிர்சா முண்டா மேலே ரொம்ப கோவப்பட்டு 1900 என்ன பண்ணுவாருன்னா பிர்சா முண்டாவை கைது செய்யறதுக்கான ஆணையை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து பிறப்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பிடிச்சு தரவங்களுக்கு வந்து தகுந்த பரிசு தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து ஒரு ரிவார்ட் தரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வருடமே 1900 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புளை வந்து எப்படியோ பிரிட்டிஷ் பிர்சா முண்டாவை வந்து காட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போன இடத்துல என்ன ஆகும்னா அவருக்கு கால்ரா நோய் வந்து இறந்துட்டதா வந்து பிரிட்டிஷ் பீப்புளை வந்து சொல்லிடுவாங்க. ஸோ June 9 1900 அவர் இறந்துடுவார். அவர் வந்து 1875 பிறந்திருப்பார். அவர் 1900 இறந்துறாரு. மொத்தம் 25 வருடம் தான் உயிரோடு இருந்திருப்பார். அந்த மொத்தம் 25 வருடமே என்ன பண்ணியிருப்பார்னா இந்த மாதிரி கிளர்ச்சிக்காகவே அவருடைய வாழ்நாளை செலவு செஞ்சிருப்பார்.
கரெக்டாக அவர் 208 வருஷம் கழிச்சு, அதாவது 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம், சோட்டா நாக்பூர் டெண்டன்சி ஆக்டை வந்து நிறைவேற்றுவாங்க. இந்த ஆக்ட் என்ன சொல்லணும்னா, ட்ரைபல் பீப்புளோடைய லேண்ட் ட்ரைபல் பீப்புளுக்கே, நான் ட்ரைபல் பீப்புள் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும். அதாவது பழங்குடியினருடைய மக்களுடைய நிலம் பழங்குடியினருக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு இதுதான் இந்த ஆக்ட் வந்து சொல்லும். இப்போ கூட பார்த்தோம்னா அந்தமான்ல லட்சத்தீப் சைடுலலாம் போனோம்னா ட்ரைபல் பீப்புளுக்காக ரிசர்வ்டு ஏரியா இருக்கும். அந்த ரிசர்வ்டு ஏரியாவில் நம்ம போக முடியாது, அப்படியே போனாலும் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இதுதான் இந்த ஆக்ட் சொல்லுது, சோட்டா நாக்பூர் டெண்டன்சி ஆக்ட். இவர் மக்களை ஃபஸ்ட்டு சந்திக்க வந்தார் இல்லையா 1890. அப்போ இவர் என்ன சொன்னார் மக்கள்கிட்ட, நான் வந்து கடவுளோட தூதர், மெசஞ்சர் ஆஃப் காட், நான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இவர் வந்து அப்போ வந்து மக்கள் வந்து நம்பியிருப்பாங்க, உண்மையாகவே இவர் வந்து கடவுளோட தூதர் தான், ப்ரோஹிபிட் ஆஃப் காட் அப்படின்னு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் மக்கள் இவரை வந்து புகழ்ந்து எப்படி சொல்லுவாங்கன்னா தர்த்தி ஹபா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மண்ணின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ரொம்ப புகழ்ந்து சொல்லுவாங்க. இவரோட ஸ்லோகன் என்னன்னு பார்த்தோம்னா, ஹப்யோ ராஜ் சேட்டர் ஜனா மகாராணி ராஜ் துடு ஜனா, அதாவது ராணியின் ராஜ்யம் முடிவடைந்து நமது ராஜ்யம் ஆரம்பிக்கிறது. இதுதான் இவரோட ஸ்லோகன். அதாவது இங்கே ராணின்றது யார், பிரிட்டிஷ் க்ரோன், அவங்களோட ஆட்சி முடிஞ்சு நம்ம தான் இதுக்கப்புறம் நம்ம நிலத்தை வந்து பாதுகாக்க போகிறோம் அப்படின்றது தான் இவருடைய ஸ்லோகனாக இருந்துச்சு. இவரை இன்றளவும் மக்கள் மறக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரோட பிறந்த நாளான நவம்பர் 15 வந்து பிர்சா முண்டா ஜெயந்தியாக வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை கௌரவிக்கும் வகையில் இந்திய அரசாங்கம் இவரை கௌரவிக்கும் வகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1988 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டாம்பை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பேரில் வந்து ஸ்டேடியம்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, ஹாக்கி ஸ்டேடியம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹாக்கி தான், அந்த ஸ்டேடியம் தான் இந்தியாவிலே லார்ஜஸ்ட்டு ஹாக்கி ஸ்டேடியமாக ஒடிசாவில் இருக்குது. 2023 மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் வந்து அங்கே தான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பிர்சா முண்டா ஃபுட்பால் ஸ்டேடியம், பிர்சா முண்டா அத்லெட்டிக் ஸ்டேடியம் ரெண்டுமே ராஞ்சியில் தான் இருக்குது, ராஞ்சி ஜார்க்கண்டில் தான் இருக்குது. அப்புறம் பிர்சா முண்டா ஏர்போர்ட், அதுவும் ராஞ்சி ஜார்க்கண்டில் இருக்குது. அப்புறம் பிர்சா முண்டா ட்ரைபல் யூனிவர்சிட்டி, இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கம் வந்து இவரை போற்றும் வகையில், இவரை கௌரவிக்கும் வகையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பார்லிமெண்ட்டில் ஒரு செலை வச்சுருக்காங்க, நிறைய தலைவர்களுக்கு செலை வச்சுருக்காங்க. அந்த வகையில் பிர்சா முண்டாவுக்கும் செலை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் ஜார்க்கண்ட் சைடில் வந்து பிர்சா முண்டாவை புகழ சொல்கிற விதத்தில் நாட்டுப்புற பாடல்கள் பாடுற வழக்கம் வந்து இன்றைக்கும் இருக்குது. அவங்க பாடுற நாட்டுப்புற பாடல்களில் வந்து பார்த்தோம்னா பிர்சா முண்டாவை வந்து புகழ்ந்து சொல்கிற மாதிரியே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிர்சா முண்டாவையும் அவங்க செஞ்ச கிளர்ச்சியை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ்லையும் நிறைய லீடர்ஸை பற்றி போடுற இருக்கும், எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைய திருக்குறள், நயநீலன் என்பது சொல்லும் பயனிலா பாரி துறைக்கும் முறை. பொருள், பயனற்றவர்களை பற்றி ஒருவன் விரிவாக பேசி கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும். த ஃபியூ ஸ்பீச் ஆஃப் யூஸ்லெஸ் வேர்ட்ஸ் ப்ரொக்ளைம்ஸ் எ மேன் ஊ நெவர் ரிச்சியர்ஸ் விஸ்டம் கெயின்ஸ். மீனிங், த கன்வர்சேஷன் இன் விச் எ மேன் யூட்டர்ஸ் ஃபோர்த் யூஸ்லெஸ் திங்ஸ் வில் சே ஆஃப் ஹிம் ஈஸ் வித்தவுட் விர்ச்சியூ. இந்த திருக்குறள் என்ன சொல்ல வராங்கன்னா, எப்போவுமே பயனற்ற ஒருத்தன் வந்து பயனற்றதாக தான் பேசிகிட்ருப்பான். அவனுக்கு தேவையே இல்லாமல் இந்த டைம் எப்படி அவன் ஸ்பெண்ட் பண்ணுன்றதுக்காக ஏதோ ஒன்று தேவையில்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்ருப்பான். ஸோ நம்ம அந்த மாதிரி இல்லாமல் காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம கோலை ரீச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர்.